அனைவருக்கும் ரேவதி சண்முகத்தின் அன்பான வணக்கம். கவிஞர் வீட்டு சமையல்ல இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் வச்சு ஒரு பாயசம் பண்ண போறோம். முதல்ல எல்லாருக்கும் என்னோட கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்போ பொதுவா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து அவல் வச்சு சுவாமிக்கு படைக்கிறோம் இல்லையா, அவல் வெண்ணெயெல்லாம். நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன், அந்த அவலை வச்சு பாயசம் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுனால ஒரு வித்தியாசமான பாயசம் காமிக்கிறேன். இந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் அதை கிருஷ்ணருக்கு செஞ்சு படைக்கலாம். முதல்ல அந்த பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பால் 4 கப் எடுத்திருக்கேன். 4 கப் பால் நான் வந்து ஒரு 5 நிமிஷமா கொதிக்க விட்டுட்டு இருக்கேன். அடுப்புல அதை கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அவல் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி 1 கப் வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சிருக்கேன். இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதுல இதுலேருந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்க போறேன். ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் நெய். இப்போ ஒரு கடாய் அடுப்புல போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய், ரொம்ப கூட வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போதும். இந்த நெய்ய கொஞ்சம் லேசா உருகின உடனே ரொம்ப காய விட்டுறாதீங்க. இந்த அவலை அதில் வறுத்துடலாம். சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். பெரிய புடவை வெள்ளை அவளும் எடுத்துக்கலாம். நான் சிகப்பு அவள் நல்லா சத்தானதுங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துடணும், கைவிடாம நல்லா வறுத்துருங்க. இந்த அவல்ல ஒரு நல்ல ஒரு வாசனை வரணும். அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவலை இறக்கணும்னா அந்த பாயசமே நல்ல மணமா இருக்கும். ஆனால் நல்லா வறுத்துடலாம். இந்த அவல் பொரிஞ்சு நெய்யை எடுத்துட்டு அவல் பொரிஞ்சு வச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த ஈர அந்த நெய்யிலேயே இல்லாமல் தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இந்த அவலை வந்து நல்லா பொடி பண்ணிடணும். அடுத்தது இந்த முந்திரி பருப்பும் இந்த தேங்காய் துருவல், இந்த முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவலையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கலாம். இந்த வாயில் முந்திரி பருப்பு படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்க. நான் வந்து அந்த 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவலும் இதையும் அதில் வச்சுடுறேன். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அவலை நுணுக்கி எடுத்துட்டு அந்த மிக்சியிலையும் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து இருந்தா இல்லையா, நல்லா அதை நல்லா பொடி பண்ணியிருக்கேன். இதுல தேங்காவும் முந்திரியும் தனியா அரைச்சிருக்கேன். அதாவது நம்ம வந்து இதை வறுத்து பொடி பண்ணிட்டு அந்த மிக்சியிலேயே நம்ம கழுவ வேணா அந்த தேங்காவும் முந்திரியும் அரைச்சிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சேர்க்க போறோம். ரெண்டாவது ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு 1/4 கப்பு இல்ல 1/2 கப்பு பால் எடுத்து அதுல இந்த அவலை நல்லா கரைச்சிக்கிறது. 1/2 கப் பால் கொள்ளுது, இதுல அதை கரைச்சிட்டு ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டுங்கிற பயம் வேண்டாம். பொதுவாக கட்டி தட்டும் அப்படிங்கிறது இல்லை, இருந்தாலும் அது சட்டன் போட்ட உடனே அங்கங்கே கொஞ்சம் முடிச்சா நின்றுக்குச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இதை நல்லா கரைச்சிட்டு கரைச்ச கையோடு அதை ஊற்றினா அவல் வந்து அப்படியே ஊறிடும். அதனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து அது நம்ம இவ்வளோ தூரம் கரைச்சி விட்டுமே அங்கே லேசாக கட்டி தெரியுது பாருங்க. இதை நான் உடச்சி விட்டுற உடஞ்சிரும், தீயை குறைச்சி வச்சு. ஆனால் ஊற்றின உடனே அதான் கரைச்சி ஊற்றிருக்கோமே, அதனால் இது வந்து கட்டி தட்டாதுன்னு நினைக்க வேணாம். டக்குன்னு இருக்கும், ஏன்னா அவளோட தன்மை இழுத்துக்கும் பால். அதனால நம்ம கவனமாக அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப வேகிறதுக்கான நேரம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சட்டுன்னு அவள் வந்து ஊறி வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். இதில் தேங்காய் முந்திரி விழுது, ஸோ இதுவும் நல்லா உங்களுக்கு கெட்டியாக்கும். இதில் கொஞ்சமாக நான் அலசி தண்ணி அதில் சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்க்க போகிறேன். அதே மாதிரி இந்த முதல்ல சமைக்கிறவங்க, அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த ஓரங்களில் இப்படி இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா இப்படி ஒரு சின்ன ஸ்பூனோ கத்தியோ வச்சு வழட்டி விட்டிங்கன்னா இது வந்து அந்த ஓரத்தை அந்த பாலோட ஏடெல்லாம் பதிஞ்சு போயிருக்கு, அது நல்ல ருசியாக இருக்கும். அதை நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது.
நல்லா வழட்டி விட்டீங்கன்னா இந்த பாலை தொட்டு, அதாவது இந்த பாயசத்தை தொட்டு தொட்டே நம்ம அந்த இதை வழட்டி விடணும். விட்டால் வந்துடும் அழகாக, ஈரம் படப்பட அது வந்துடும். இப்போது நல்லா ஒரே ஒரு கொதி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் வெல்லம் அல்லது இது சர்க்கரை. இன்னைக்கு நான் வெல்லத்தை உருக்கி வச்சுருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெல்லம் சேர்க்க போகிறேன். இப்போது நல்லா பொதி வந்துருச்சு. நம்ம தேங்காயும் முந்திரியும் சேர்த்து ஊற்றுனதும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துடுறேன். ஒரு இடைவெளி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம அந்த வெல்லத்தை ஊற்றுறோம். இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான், ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து அவல் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சட்டன் திரிஞ்சு போகிறது, ஏன்னா பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான் அந்த அவலும். இருந்தாலும் இந்த வெல்லத்தை சேர்க்குற போது ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை வந்து கொஞ்சம் கூல் பண்ண விட்டுட்டு வெல்லத்தை சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துடுறேன். வெல்லம் சேர்த்துடுறேன், அது நல்லா ஆறி இருக்குனா ஒரு 5 நிமிஷம் தான் நான் ஆற விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெல்லம் ஒரு 5 நிமிஷம் விட்டு ஊற்றிருக்கேன். என்ன காரணம், சில நேரங்களில் இந்த வெள்ளத்தோட தன்மை பால் சேரும்போது முறுகிரும், அதாவது முறிஞ்சிரும். அதனால இந்த முறிகிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆற வச்சுட்டு ஊற்றிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த பாயசம் இன்னும் கெட்டியாகும், ஏன்னா அவளோட தன்மை. ஸோ நீங்கள் வந்து நல்லா இது நாங்கள் விஷயம் கப்பில் ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி அதை வந்து நீங்கள் இன்னும் தளதளம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை ஒரு 1 டம்ளர் பாலோ நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். 1-1.5 டம்ளர் வச்சுக்கோங்க கணக்கு, எக்ஸ்ட்ரா ஊற்றியும் பண்ணிக்கலாம். அது தண்ணியும் ஊற்றிக்கலாம் அல்லது பாலும் ஊற்றிக்கலாம், இது அவரோட விருப்பம். பட் எங்களுக்கு இதை ஸ்கூப் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த பாயசம் ரெடியாக பண்ணி வச்சாச்சு. பாயசம் பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டியாக தெரியும். யூஸ்வலாக அவலை வந்து சும்மா பெசரி வைப்போம் இல்லையா, அல்லது வெறும் அவலாக வச்சு வெண்ணையும் கூட வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த பாயசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒன்று அவளோட அளவை வந்து அரங்கிறத காலாக்கிக்கங்க, அல்லது பாலோட அளவை அதிகப்படுத்திக்கங்க. இப்போ உங்களுக்கு தலைதரணும். இன்னொரு சின்ன டிப்பு சொல்லணும் அப்படின்னா, கடைசியை இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தேங்காய் பால் விட்டிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முந்திரி, பாதாம் அந்த மாதிரி விஷயங்கள் வறுத்து போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பண்ணக்கூடிய பாயசம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ப்ரொவைடு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, எனக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி ஓரளவு கொஞ்சம் ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வெல்லம் விட்டுருக்கேன். இது வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நல்லா சூடாக அடுப்பு குச்சிட்டு இருக்க போது வெள்ளத்தை விட்டுட்டிங்கன்னா அப்படியே திரும்பி போய்ட்டு தயிர் மாதிரி ஆகிடும். தயிர் செஞ்சு அதை மட்டும் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ணர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார், நீங்களும் உங்களோட சேர்ந்து அவரும் நல்லா என்ஜாய் பண்ணுவார். நன்றி.